அதா பேப்பரை பார்த்தீங்களா, புதுக்கோட்டையில் குடிக்கிற தண்ணியில் மனுஷ கழிவு கலந்துட்டாங்களாமா. மனுஷங்களா ஆவீங்க சி? ஏன் தான் இப்படி ஜாதி பார்த்து ஜாதி வரியோடு திரியிறாங்களோ தெரியல. கொடுமை, மனுஷனா மனுஷனா மதிக்க மாட்டேக்காங்க. இது என்ன உலகமோ. நம்ம மாப்பிள்ள, ஆ மாப்பிள்ள, ஆமாயா, இந்த வருஷம் சர்ச் எலெக்ஷனில் நம்ம ஆளுங்க ஓட்டு ஃபுல்லாக நம்ம மாப்பிள்ளைக்கு தான், பார்த்துக்க. ஆமாம், நம்ம ஆளுகளுக்கு தான் நம்ம ஓட்டு, வேறு யாருக்கு ஓட்டு போட்டுற போகிறாங்க சொல்லி வை. ஒசரத்தில் எப்பயுமே நம்ம ஆளுக்கு தான் இருக்கணும், மித்தவனுக்கு நம்ம இதுக்கு ஓட்டு போடணும். ஆ சொல்லி வை, சொல்லி வை. ஆ முத சர்ச்சுக்குள்ளே இருக்க ஜாதி வரியை பற்றி பேசு, அப்புறம் ஊருக்குள்ளே இருக்க ஜாதி வரியை பற்றி பேசலாம். சர்ச்சுக்குள்ளேயே ஜாதி வெறி தலை விரிச்சாரு. நீங்களே ஜாதியை பார்த்துட்டேன் அழகிறீங்க. ஆண்டவரே, உங்கள் ஸ்தலத்தில் கூட ஜாதி வெறி பிடிச்சி அழகிறாங்களே. அத்தா, இங்கே நீ தப்பாக நினைக்கிறீங்க. ஒசரத்தில் மேலிடத்தில் நம்ம ஆட்கள் இருந்தால் தான் நம்மளுக்கான வேலைகள் நடக்கும், நம்மளுக்கு நல்ல சலுகைகள் கிடைக்கும். அதுக்காக தான் நம்மளுங்க ஓட்டு நமக்குன்னு சொன்னேன். நான் ஒன்றும் ஜாதி வரி பிடிச்சவங்களாம் இல்லை. திருந்த மாட்டேங்கல்ல, நீங்கள் திருந்த மாட்டீங்க. ஆண்டவர் வர்ற வரைக்கும் நீங்கள் திருந்த மாட்டீங்க. டாக்டர் அம்பேத்கர், அம்பேத்கர்னு பேர் சொன்னோடனே ஜாதிக்கும் தீண்டாமைக்கும் எதிராக போராடினவர், குரல் கொடுத்தவர்னு நமக்கு உடனே ஞாபகம் வரும். அம்பேத்கர் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ளலை ஏன் அப்படின்னு பார்த்தா, அவர் ஏற்கனவே இருந்த மதத்தில் இருந்த ஜாதிய கொடுமைகள் தீண்டாமை கிறிஸ்தவத்துலேயும் இருந்துச்சு. அம்பேத்கர் இயேசு கிறிஸ்துவையும் கிறிஸ்தவத்தையும் ஏற்றுக்கொள்ளாததுக்கு முக்கிய காரணம் கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவர்கள் தூக்கி பிடிச்ச ஜாதியும் தான். அதெல்லாம் அந்த காலங்க. இப்போ அந்த நிலைமை மாறிடுச்சா அப்படின்னு கேட்டால் மாறலை அப்படின்றது தான் உண்மை. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புதுக்கோட்டை மாவட்டத்தில் குடிக்கிற தண்ணியில் மனித கழிவுகளை கலந்ததாக கேள்விப்பட்டோம். பல வருடங்களாக தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிற ஆணவ கொலைகளை பற்றியும் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். ரொம்ப காலமாகவே இது போன்ற ஜாதி வெறிச்செயல்களையும் ஜாதிய தீண்டாமைகளையும் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இது போன்ற விஷயங்களை நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை கிறிஸ்தவர்களாகிய நாம் கவனிக்க வேண்டியது இருக்குது. அதுதான் கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜாதிய உணர்வு, ஜாதி வெறி. அப்படி சொல்கிறப்ப அசிங்கமாக இருக்குது, ஆனால் சில விஷயங்களை கேட்குறப்ப கேள்விப்படுறப்ப கஷ்டமாக இருக்குது. இதை பற்றி பேச வேண்டிய கட்டாயத்துக்குள்ள நாம் இருக்கோம். உயர் ஜாதியினர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஒரு வகையான கிறிஸ்தவ ஆலயங்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடியவங்களுக்கு ஒரு வகையான கிறிஸ்தவ ஆலயங்கள், கல்யாணத்தில் பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறதுலேருந்து புதைக்கிற குழி வர ஜாதி தான். இதில் இன்னும் ரொம்ப கேவலமான விஷயம் என்னென்னா, சர்ச்சுக்குள்ளே புதுசாக யாராவது வராங்கன்னா அவங்களுக்கு முகத்துக்கு முன்பாகவோ இல்லை பின்னாடியோ போய் அவங்க என்ன ஆளுங்க, அவங்க ஜாதி என்னன்னு தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரியான செயலுக்கெல்லாம் உண்மையிலேயே நம்ம வெக்கப்படணும், அசிங்கப்படணும். கிறிஸ்தவர்கள்லாம் யார்? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுபவர்கள் கிறிஸ்தவர்கள். இயேசு கிறிஸ்துவோ இல்லை அவருடைய வார்த்தையோ இந்த ஜாதியை பற்றிலாம் பேசியிருக்கா? ஜாதி பார்க்குறத பற்றி ப்ரொமோட் பண்ணியிருக்கா, சொல்லியிருக்கா? இல்லையே. இயேசு கிறிஸ்து தன்னை போல பிறனையும் நேசிக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. நமக்கு ப்ரேயர் பண்ண சொல்லி கொடுக்குறப்ப பரமண்டலங்களில் இருக்கும் எங்கள் பிதாவேன்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ ஜாதி பார்த்தா நாம் கிறிஸ்தவரே கிடையாது, கிறிஸ்தவர்கள் நம்ம சொல்லிக்கூடாது. ஏன்னா நம்ம தான் இயேசு கிறிஸ்து சொன்னதை பின்பற்றலையே. நாம் எல்லாரும் ஒரே ரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகள் அப்படின்னு நினைக்காம இவன் அவன் அவன் இவன் அப்படின்னு சொல்லி பிரிவினையோடு பாகுபாடோடு ஒரு மனிதர் நடந்து கொள்வாரே ஆனால் அவர் இன்னும் மீட்கப்படவே இல்லை, ரட்சிக்கப்படவே இல்லை அப்படின்றதான் உண்மையான விஷயம். எல்லாரும் சகோதர சகோதரிகள், எல்லாரும் ஒரே ஆண்டவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் இவர்கள் உயர்ந்தவர்கள், இவர்கள் தாழ்ந்தவர்கள்னு சொல்லி, அதுவும் இந்த தாழ்ந்தவர்கள்னு சொல்லிட்டு அவர்களை ஒரு ஏளனமாக பார்க்குறது, அவர்களை ரொம்ப துச்சமாக நினைக்கிறது, ரொம்ப மோசமாக நடத்துறது, இதெல்லாம் உண்மையிலேயே இப்படி பண்ணுறதுக்கு உண்மையிலேயே வெக்கப்படணும், அசிங்கப்படணும். சொந்த சகோதரனை, சொந்த சகோதரனை, நம்ம கூட இருக்கக்கூடிய ஆண்டவருடைய பிள்ளைய இந்த மாதிரி மோசமாக நடத்துறதுக்கு உண்மையிலேயே அசிங்கப்படணும், வெக்கப்படணும். இன்னும் இந்த ஜாதிய உணர்வோட சீரியஸ்னஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா, புதுசாக ஒரு நபர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்குள்ளே வராருன்னு வைங்க, அவர் ஏற்கனவே வெளியில் பல ஜாதிய கொடுமைகளையும் தீண்டாமையும் அனுபவிச்சிருப்பார். அவர் ஐயோ சாமியப்பா போதும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வருவார். இங்கேயும் அதே கொடுமைகள் இருக்குது அப்படின்னு பார்த்த உடனே அவர் இடறுவதற்கு, அவர் இயேசு கிறிஸ்துவை விட்டு பின்வாங்குவதற்கு நம்மளும் நம்ம தூக்கி பிடிக்கிற ஜாதியும் முக்கிய காரணமாக இருக்கும். ஆண்டவர் இந்த இடறல் உண்டாக்குறவர்களை பற்றி ஒரு வசனம் ஒன்று சொல்லியிருக்கார், இந்த சிறுவரில் ஒருவனுக்கு அப்படின்னு சொல்லி. அந்த வசனம் தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட்டில் பார்க்குறவங்க டைப் பண்ண முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். இன்னொரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்பா பாப்பா நாங்கள் அவ்வளவுக்கெல்லாம் ஜாதி கீதிலாம் பார்க்க மாட்டோம், நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல,
நாங்கள் லைட்டாக லைட்டாக பார்ப்போம். அவர்களுக்கெல்லாம் ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இன்றைக்கி நீங்கள் உங்கள் ஜாதி உணர்வுனால் யாரோ ஒரு தாழ்த்தப்பட்ட இல்லை யாரோ ஒரு கஷ்டப்படுற ஒரு நபருடைய சுண்டு விரலை மிதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்து வளரக்கூடிய உங்களுடைய சந்ததி, உங்களை பார்த்து வளரக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள் நாளைக்கு யாரோ ஒரு கஷ்டப்படுற ஒரு எளியவனுடைய கழுத்தில் ஏறி மிதிப்பாங்க. அது உங்களால் தான், நீங்கள் தூக்கி பிடிச்ச ஜாதியினால தான். ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். கிறிஸ்தவத்திலும் கிறிஸ்துவிடமும் ஜாதிக்கு அங்கே இடமே கிடையாது. நாம் ஒவ்வொருவரும், கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் நமக்குள்ளே இந்த ஜாதி உணர்வை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் அனுப்பிச்சோம்னா கண்டிப்பாக வரக்கூடிய காலங்களில் திருச்சபைகளில் இந்த ஜாதிக்கு, ஜாதி உணர்வுக்கு இடமே இருக்காது என்பது எல்லோருடைய நம்பிக்கை. இந்த விஷயத்துக்கு ஆண்டவர் மட்டும்தான் நம்மளுக்கு உதவி செய்ய முடியும். நம்மிடம் இருக்கும் குறை குற்றங்களை ஆண்டவரிடம் அறிக்கை செய்து, நம்மிடம் இருக்கும் இந்த ஜாதி உணர்வுகளையும் ஜாதி வெறிகளையும் தூக்கி குப்பையில் போட்டுட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஒன்றிடைவோம், நம்முடைய தேசத்தை கட்டுவோம். நன்றி. காட் பிளஸ் யூ ஆல்.